ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கணேஷ் சர்மா மாமாவும் ஜெயராம் மாமாவும் எழுப்புரை கூறுமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரிவா சரணம். எங்களை கௌரவிக்கணும் அப்படின்னு முரளி சாருக்கு ஆசை, ஆனால் நிஜமாக பார்த்தாக்க இதில் என்ன ஒரு பெருமை அப்படின்னு, நிஜமாகவே நாம் தான் கிருஷ்ணா சாரை கௌரவிக்கணும். நல்லது பண்ணுறதுக்குன்னே ஒருத்தர் பிறந்திருக்கு, அவ்வளோதான். நான் விளையாட்டாக சொல்லுவேன், இவர் நாள்தோறும் நல்லது பண்ணிருக்காரு, இவர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பிஸ்னஸை எப்போ பார்ப்பார். மகாபிரிவா இங்கே மயிலாப்பூரில் இருந்தால் ஒரு ஃபாரினர், பெரிவாள்கிட்ட ரொம்ப பக்தி இங்கே வந்து இருந்தார். அவர் விசா முடிய போகிறது ஊருக்கு போனோம், பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு வரல. அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு இந்தியா மேப்பு படம், அதை வாங்கி அதில் நடுப்புற பெரிவா படத்தை ஒட்டி சான்ஸ்ரீ காலேஜ் வாசலில் இருந்த மண்ணை எடுத்து ஒரு பாக்ஸில் டப்பாவில் போட்டு எல்லாத்தையும் கொண்டு பெரிவாள்கிட்ட வச்சுட்டு, நான் ஊரை விட்டு போவேன்ருக்கு, ஆனால் எனக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு வரல, இந்த தேசத்தையும் இந்த இடத்தையும் பெரியவாளையும் விட்டு எனக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு வரல, ஆனால் கம்பல்ஷன் போக வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அழுதார் பெரியவாள்கிட்ட. பெரியவா உடனே, என்ன பண்ணும், உனக்கு என்னோடையே இருக்கணும், நான் உன்னோட இருக்கணும், அவ்வளோதானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அப்போ ஒன்று பண்ணு, தினம் ஒரு நல்லது பண்ணு, நான் உங்கூடவே இருக்கேன் அப்படின்னு. தினம் ஒரு நல்லது பண்ணு, நான் உன் கூடவே இருக்கேன் மீன். நல்லது பண்ணும் அப்படின்னா பெருசாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி குளம் வெட்டி அத்தனாம் பிரிச்சுக்குதான்னு இல்லை, ஒன்றும் இல்லை, ரோட்டில் போகிறியா, உனக்கு முன்னால் வாழைப்பழ தோல் இருந்ததா, உனக்கு கால் வழிக்குத்தா, அதை எடுத்து ஓரமாக இன்னொருத்தர் விழுந்துடாத இருக்கணுமே அப்படின்னு ஒரு டஸ்ட்பினில் தூக்கி போடலாம். இதுவே நல்லது தான் பண்ண. நல்லது பண்ணணுங்கிறதுக்கு பெருசு சின்னதுங்கிறது இல்லை, நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் தான் முக்கியமே வழிய, அதுக்கு தான் பலன். அப்படி தினம் ஒரு நல்லது பண்ணு, நான் கூடவே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னான். எப்போவோ 1957 சொன்னதை கிருஷ்ணா சார் காதில், அந்த முரளி சார் காதில் விழுந்திருக்கு போல இருக்கு. அவர் நாள்தோறும் நல்லது சொல்லணும் அப்படின்னு செய்கிற ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மாதத்துக்கே 30 தான், மிஞ்சி போனால் 31, இவர் 42 ப்ரோக்ராம் அப்படின்னா, நாள்தோறும் நல்லது இல்லை, நாள்தோறும் பல நல்லது செய்கிறது அப்படின் இருக்கு. இந்த வருஷத்துக்கு அவர் 700 சொச்சம் சொன்னார் முன்னால், 365 தான் வருஷத்துக்கே, இது ஆனால் 700 மேலே இவர் பண்ணுறார் அப்படின்னா இது எதனால் நடக்கிறதுன்னு, அந்த குரு கிருபை இருக்குது அவருக்கு, பெரியவாள்கிட்ட எவ்வளவு பக்தி அப்படின்னு நெருங்கி பழகினவாளுக்கு தெரியும். தெய்வத்தின் குரலில் முத முதல்ல புஸ்தகமாக இருக்குது, புஸ்தகத்தில் இருக்குது, எத்தனை பேர் படிப்பான்னு தெரில, அதை பிரச்சாரம் பண்ணணும், அதை பிரச்சாரம் பண்ணணும், நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் கிட்டத்தட்ட 10 மேலே இருக்கும் இல்லையா, கிருஷ்ணகான சபாவில் அங்கே பண்ணணும் பிரபு சாரும் சொல்லி அங்கே பண்ணியிருந்தது. அப்படின்னா அந்த தெய்வத்தின் ஒரு பிரச்சாரம் மாறுது அப்படிங்கிறதுல அவர் எவ்வளோ ஆசையாக இருந்தார். பெரியவா விஷயம் மெசேஜ் எப்படி போகணும், அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ போகணும் அப்படின்லாம் அவர் இதே தான் திங்க் பண்ணின்னு. எனக்கு தெரிஞ்சு இவர் இப்படி பண்ணுறதுனால பகவான் அவரோட பிஸ்னஸை பார்த்துட்டுருக்கார், கிருஷ்ணர் பார்த்துட்டுருக்கார், அவ்வளோதான். அப்படி இருக்கிற அவர் எங்கள் கிருஷ்ணமூர்த்தி சார், அவருக்குன்னு ஏதோ மேட் ஃபார் ஈச் அதர். இப்படி ஒரு சத்சங்கம், இவ அவளே சத்சங்கம்தான், அதனால் அவளோட சேர்றது நமக்கு பெரிய பாக்கியம். அதனால் அவளுக்கு நன்றி நமஸ்காரம் சொல்லி, இதே மாதிரி நிறையா நல்ல காரியம் நடக்கட்டும், நாள்தோறும் இல்லை ஒவ்வொரு மணிதோறும் நிமிஷந்தோறும் நல்ல காரியமாக நடந்துகிட்டே இருக்கட்டும், நமது பாரத தேசம் அந்த பெருமையில் பெருமிதமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லோருக்கும் நன்றி நமஸ்காரம். நன்றி திரு கணேஷ் சர்மா அவர்கள். அவர் சொன்ன மாதிரி நாள்தோறும் இல்லை நொடிதோறும் நல்லது பண்ணிகிட்டு இருக்கார். இன்ஃபேக்ட்